வேல்ராஜை நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் சுப்பிரமணிய சிவா மூலமாக நான் சொல்கிறேன் இதை, நீங்கள் கொஞ்சம் அதை காமெடியாக எடுத்துங்க, சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவரோட ஒர்க்கு நான் ராம்ஜியோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சீரியஸாக தான் நாங்கள் வேலை செய்வோம். அதான் சொல்லுவாங்க, இது வந்து வந்து டைரக்டருக்கான கேமராமேன் அப்படிம்பாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காட்சியை எடுத்துகிட்ருக்கார் அவர். இவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அது பேர் என்ன வெற்றி காதில் மாட்டியிருக்குது, வாக்கி இல்லை வாக்கி தானா, ஆ வாக்கி ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அவர் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருப்பார் தனியாக நின்று. நீங்கள் இப்போ ஒரு யாராவது பார்த்தாங்களுக்கு லூசுன்னு நினைப்பாங்க. கெட்ட வார்த்தையில் தனியாக அப்படி திட்டிக்கிட்டே இருப்பார், அப்படி சட்டையை பிடிச்சி. சத்தியமாக சொல்ல முடியாது, இப்படி ஒரு சவத்தில் சாஞ்சு நின்று இப்படி திட்டிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு சொன்னாங்க கொடுத்து நம்ம பார்த்த மக்கம், அதில் நம்மளை பார்த்தோன்னே இங்கே இருக்க சார். எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு மனுஷரை பார்க்க முடியுமா? ஒரு நாளாவது அவர் ரெண்டு திருப்பி போயிட்டு திருப்பி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதே மாதிரி அப்படி ஒரு சட்டையை பிடிச்சிருப்பார். இதில் என்னென்னா, இப்போ ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க, ஸ்டாண்ட் போட்டு ஷாட்டு போயிட்டுருக்கு அப்படின்ன உடனே வெற்றி முதல்ல ஒன்று பார்த்துருப்பார், ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பார். இல்லை அதுக்கப்புறமா ஒன்று வரும்பொழுது, வெல்ராஜ் என்ன வெல்ராஜ் அது கட்டாகுது பிடிங்க அப்படின்ன உடனே, பொதுவாக கேமராமேன் என்ன செய்வாங்க, நான் பார்த்ததில் வந்து சாரி சார் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்பா கொஞ்சம் லோ போப்பா அப்படிம்பாங்க, கீழே ஸ்டாண்டை வச்சு லோ போகும்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே அவன்ட்டு அப்படியே டேக் போயிட்டு ரன்னிங்லேயே இறக்குறார் அப்படியே கீழே. இப்படி ஒரு கேமராமேனை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நான். அதாவது ஒரு டைரக்டருடைய மனசு நோகாமல், அப்புறம் ரெடியான்னு கேட்டால், என் லைஃப்பில் இப்படி ஒருத்தரை நான் பார்த்துடலாம், ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கேன், படமும் எடுத்திருக்கேன், இப்படி ஒருத்தர் ரெடியான்னு கேட்டால் ரெடியே ஆகாமல் ரெடி சார் அப்படிம்பார். அதுவும் எப்படின்னு தெரில, எங்கேருந்து கேட்டாலும் வேல்ராஜ் அப்படின்னு ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேமராவே வரும். என்ன வேல்ராஜ் ரெடின்னு சொன்னீங்க, ரெடி சார், நீங்கள் ஆர்டிஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ ரெடி பாருங்கள் அப்படிம்பார். ஸோ அதனால் அந்தளவுக்கு தன்மையான, எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு திறமையான ஒரு கேமராமேன் வேல்ராஜ். வேல்ராஜோடலாம் நான் ஒர்க் பண்ணல, ஆனால் எனக்கு அவர் எடுக்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நான் ரொம்ப ரசித்தேன். வேல்ராஜை நினச்ச சிரிப்பேன் நான் பல நேரங்களில். ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பற்றி சொல்லாமட்டதுனால வந்தேன் நான். நன்றி.